வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு கேரட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்துடலாம். நல்லா செவக்க வறுபட்டதும் 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 5 மிளகாய், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 10-15 வெங்காயம் உரித்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். எல்லாமே கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். 1 நிமிஷம் வதங்கினதும் கேரட், 3 கேரட் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஃப்ளேம் மீடியமாக வச்சு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கியாச்சு. கேரட்டில் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட 1/3 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். கேரட் சட்னி அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிடலாம். கேரட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.